ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் போனா அருண்குமார் இது நம்ம சேனல் போனா அருண்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 3 மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் 3 மெத்தட்லேயுமே பேசிக் ஸ்டெப்ஸ்ன்றது ரைஸை வந்து ஊற வைக்கிறது அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நிழலில் காய வைக்கணும் அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஜலிச்சுக்கிறது இவ்வளவே தான் ஃபஸ்ட் மெத்தடில் நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா நம்ம நல்ல தண்ணியிலேயே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான துணியில் வந்து நம்ம ஆற வைக்கிறோம் வெயிலில் இல்லை ஓரளவுக்கு நிழல்லையே நம்ம வீட்டுள்ளேயே நம்ம சுத்தமான ஒரு துணியில் அதை நல்லா பரப்பி காய வைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரப்பணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேலே மேலே இல்லாமல் கையை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணுங்க அதை அப்போ தான் அது நல்லா காயும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் காஞ்சாவே போதும் அது குவான்டிட்டியை பொறுத்து இப்போ நான் ஒரு 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ இது வந்து எனக்கு ஒரு 1/2 hour இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு இதுதாங்க பேசிக் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வைக்கிறது அதுக்கப்புறம் நம்மளோட சாய்ஸ் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் மெத்தடில் நான் அந்த காஞ்ச பச்சரிசியை மிக்சரில் போட்டுட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் மாவை இதை இப்போ நாம் ஜலிச்சிக்க போகிறோம் அவ்வளவே தான் எவ்வளோ ஈஸி பாருங்கள் அஃப்கோர்ஸ் 1 கிளாஸ்னும் போது நமக்கு ஈஸியாக இருக்குது ஸோ நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம் அழகாக பாருங்கள் இது நம்ம ஜலிச்சுக்கிறோம் ஜலிக்கும் போது கொஞ்சம் அரிசி வந்து நொய்யாக இருக்கிறது இல்லை டஸ்ட் எல்லாம் அதுலேயே தங்கிடும் ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அவ்வளவே தான் பாருங்கள் இது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு மாவு நம்ம ஏன் 3-4 டைம்ஸ் நம்ம அரிசியை வாஷ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வரும் அதுக்காக தான் நம்மளுடைய அரிசி மாவு ரெடி ஆயாச்சு கொழுக்கட்டைக்கு இப்போ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம பண்ணது சரியாக வருமான்ற பார்க்குறதுக்கு அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் நம்ம போட்டு பார்த்தோன்னா அழகாக கம்பி மாதிரி லைன் போட வரணும் அப்போ நம்ம பண்ணது கரெக்ட் இன்னொரு மெத்தட் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்லேயே அரிசியாக நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ 1-2 கிளாஸ்னால் வீட்டில் நம்ம பண்ணிக்கலாம் 2-4 கிலோனால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம மில்லில் கொடுத்து தான் அரைச்சிக்கணும் அந்த மாதிரி அரைக்கிறத கூட நாம் ஜலிச்சிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேர்ட் அதை விடவே ரொம்ப ஈஸி கடையில் கொழுக்கட்டை மாவை வாங்கிக்கிறது வேறு என்ன பண்ண முடியும் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க இல்லை செய்ய தெரியலன்னும் போது நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம் தப்பே இல்லை இதுலேயுமே கொழுக்கட்டை சூப்பராக வரும் ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹெசிடேஷனே இருக்காது நீங்களே அழகாக வீட்டில் கொழுக்கட்டைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்கன்றதை நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்